நம்ம சேனலில் வீடியோ போட்ட உடனே உங்களுக்கு மெசேஜ் வரணும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா ரைட் சைடில் இருக்கிற ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் ஒரு பெல் சிம்பிள் வரும், அதே கிளிக் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு மெசேஜ் தவறாமல் வரும். சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். தமிழக முதல்வராக பதவியேற்றிருக்கிற திரு மு க ஸ்டாலின் அவர்கள் தேர்தலுக்கு முன்னாடி நிறைய வாக்குறுதிகளை கொடுத்திருந்தார். அந்த வாக்குறுதிகளை எல்லாமே கண்டிப்பாக நான் சிஎம்மாக வந்ததுக்கு அப்புறம் எல்லாத்தையும் நிறைவேற்றுவேன்னு சொல்லி சொல்லியிருந்தார். அதே மாதிரியே பதவியேற்ற மறுநாளே முதல் 5 திட்டத்தில் கையெழுத்திட்டார். பால் விநியோகம், 4000 ரூபாய் நிவாரண உதவி, இலவச மகளிர் பேருந்து அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 5 திட்டத்துக்கு கையெழுத்திட்டு இருந்தார். அதன் விளைவாக வந்து பார்த்தீங்கன்னா 4000 ரூபாய் முதல் தவணையாக 2000 ரூபாய் மே மாதமும், இரண்டாவது தவணை வந்து ஜூன் மாதமும் தருவேன் அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தார். முதல் 2000 வந்து பார்த்தீங்கன்னா எல்லோருக்கும் வந்து கிடைச்சிட்டு இருக்குது. இப்போது இரண்டாவது தவணை வந்து பார்த்தீங்கன்னா ஜூன் 3ஆம் தேதி வந்து கிடைக்கும். தலைவர் மு கருணாநிதி அவர்களுடைய பிறந்த நாளுக்கு அன்றைக்கு வந்து பார்த்தீங்கன்னா கிடைக்கும்னு சொல்லியிருந்தார். அதே மாதிரி அன்னைக்கு கிடைக்கும் மீதி 2000 ரூபாய். அது மட்டுமில்லை, 13 மளிகை பொருட்கள் அடங்கிய தொகுப்பும் வந்து பார்த்தீங்கன்னா ஜூன் 3ஆம் தேதி வந்து கிடைக்கும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க. ஸோ இது வந்து ஒரு வரவேற்கத்தக்க திட்டம் தான். அது மட்டும் இல்லை, இன்னும் வந்து பார்த்தீங்கன்னா மேலும் 2000 ரூபாய் வந்து கிடைக்கும் அப்படின்ற தகவல்களும் தற்பொழுது வெளியாகிருக்குது. அது என்ன அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஏற்கனவே வந்து 4000 ரூபாய் வந்து மக்கள் எல்லோருக்கும் வந்து கொரோனா நிவாரண நிதி அப்படின்னு சொல்லிட்டு வந்து வழங்கிட்டு இருக்கோம், மேற்கொண்டு வந்து 2000 ரூபாய் வந்து வழங்க வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து எதிர்க்கட்சி தலைவர் அவர்கள் வந்து கோரிக்கை விடுத்திருக்காங்க. இது குறித்து அவர் விடுத்துள்ள அறிக்கையில் கைத்தறி மற்றும் விசைத்தறி நெசவாளர்கள், தீப்பெட்டி பட்டாசு தொழிலாளர்கள், மண்பாண்டம் நடைபாதை தொழிலாளர்கள், கட்டுமானம் மற்றும் அமைப்பு சாரா தொழிலாளர்களும் ஊரடங்கால் வருமானமின்றி கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளதாக குறிப்பிட்டுள்ளார். கடந்த ஆண்டு அதிமுக அரசு வழங்கியதை போன்று இப்போது அவர்களுக்கு கொடுக்க உதவிடுமாறு முதலமைச்சருக்கு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் கோரிக்கை விடுத்துள்ளார். தினக்கூலிகள், இதர தொழிலாளர்களுக்கு ₹2000 வழங்க வேண்டும். முதல்வர் ஸ்டாலினுக்கு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் கோரிக்கை வேண்டுகோள் விடுத்துள்ளார் என்று தகவல்கள் தற்பொழுது வெளியாகியுள்ளது. மேற்கொண்டு பரிசீலனை செய்யப்பட்டு இந்த தகவலுக்கான உறுதிமொழி வழங்கப்படும் என்று ஸ்டாலின் அவர்களும் சொல்லியிருக்காங்க. கொரோனா நிவாரண நிதி தற்பொழுது வழங்கிக்கிட்டு இருக்காங்க, இவர்களுக்கான கொரோனா நிதியும் வழங்கப்படும் நிச்சயமாக, அது பின்னாடி அறிவிக்கப்படும் அப்படின்ற அறிக்கையும் வந்து வெளியிட்டு இருக்காங்க. தற்சமயம் வந்து அதுவும் கசஞ்சிருக்கு. இப்போ இந்த 2000 ரூபாயும் வந்து மக்களுக்கு ஒரு மிகப்பெரிய மகிழ்ச்சி செய்தியாக இருக்கும். மேலும் வந்து பார்த்தீங்கன்னா பால் விலை வந்து லிட்டருக்கு 3 ரூபாய் வந்து குறைச்சிருக்காங்க. அந்த பால் வந்து பார்த்தீங்கன்னா சிட்டியில் இருக்கிறவங்களுக்கு வீடுகளுக்கே சென்றடையும். அதே மாதிரி கிராமப்புறங்களில் இருக்கிறவங்களுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா வேன் மூலயமாகவும் வாகனம் மூலயமா வந்து பார்த்தீங்கன்னா கொண்டு சேர்க்கிறதாகவும் வந்து பார்த்தீங்கன்னா தகவல்கள் வெளியாகிட்டு இருக்குது. இந்த மாதிரியான புது புது தகவல்கள் வந்து பார்த்தீங்கன்னா முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் வந்து வெளியிட்டு இருக்காங்க. இது ஒரு வரவேற்கத்தக்க செயல் தான். இந்த வீடியோ பற்றின கருத்துக்களை மறக்காமல் உங்களோட கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். முடிந்த அளவுக்கு இந்த வீடியோ மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணிவிடுங்க. கூடவே நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி விட்டுருங்க. தேங்க் யூ ஃபார் வாட்சிங். இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் நீங்கள் தெரிந்து கொள்ள மறக்காமல் எங்களுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும், கூடவே பக்கத்தில் வரும் பெல் ஐக்கானையும் கிளிக் செய்யவும்.